விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தீபாவளியை முன்னிட்டு காரச்சேவு தயாரிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பாரதியார் வீர பலகாரங்கள் என ஒரு பட்டியலிடுகிறார். அதாவது சாப்பிடும்போது கரமுற கரமுற என இருக்கும் முறுக்கு வறுவல் சேவு போன்ற பலகாரங்களை சாப்பிட்டால் ஓர் உற்சாகம் பிறக்கும் என்றும் இம்மாதிரியான பலகாரங்களுக்கு அவர் வீர பலகாரம் என சிறப்பு அடைமொழி கொடுக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்கது சேவு. இது வடதமிழகத்தில் காராசேவு என அழைக்கப்படுகிறது. சாத்தூர் காராசேவுக்கு பலகார பிரியர்களிடையே எப்போதும் மிகுந்த வரவேற்பு உண்டு. இதற்கு காரணம் சாத்தூர் பகுதியில் ஓடும் வைப்பாறு ஆற்று நீர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் மிளகாய் வற்றல் ஆகியவைதான். இந்நிலையில் தீபாவளியை முன்னிட்டு சாத்தூரில் சேவு தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சேவை வாங்க கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. சென்ற ஆண்டை விட இந்த தீபாவளிக்கு சேவு தயாரிப்பு அதிகரித்துள்ளதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் கொரோனா தடை காலத்தினால் ஏற்பட்ட இடர்பாடு காரணமாக எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலையேற்றத்தினால் சேவு உள்ளிட்ட காரம் மற்றும் இனிப்பு வகைகள் கிலோவிற்கு ரூபாய் 20 வீதம் விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சாத்தூர் சேவுக்கு காரணம் இந்த பகுதியில் கரிசல் காட்டில் விளையக்கூடிய மிளகாய் வற்றல் மற்றும் தரமான மூலப்பொருட்களை கொண்டு எங்களின் கைதேர்ந்த மாஸ்டர்களை கொண்டு கைப்பக்குவ முறையில் இந்த சேவு தயாரிப்பினால சாத்தூர் சேவுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. கொரோனா காலங்களில் 2 வருஷம் வியாபாரம் ரொம்ப மந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது. இப்போ கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, நல்லா போய்கிட்டு இருக்கு. டீசல் விலை ஏற்றத்தின் காரணமாக மூலப்பொருட்கள் எல்லாமே விலை கூட்டினால கிலோவுக்கு 20 ரூபா கூட்டியிருக்கோம். 20 ரூபா கூடினாலுமே மக்கள் தலை தீபாவளிக்காக சாத்தூர் சேவை சீர்வரிசையாக கொடுக்குற வழக்கம் இருக்கு. எத்தனை உணவு வகைகள் வந்தாலும் காராச்சேவுக்கு மவுசு கூடிக்கொண்டே வருவதால் ஆன்லைன் மூலமும் ஆர்டர்கள் பெறப்பட்டு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்படுகிறது.